ஆ சாரு, இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லைன்னு முடிவே பண்ணிட்டேன். மேலே படிக்க போகிற போல இருக்கு. யூனிவர்சிட்டிலேருந்து ப்ராஸ்பெக்டஸ் வந்திருக்கு. மேலே படிக்க போகிறேன். ஆமாம் பட்டாபி சார், ஆனால் இன்னும் எந்த கோர்ஸும் தான் டிசைட் பண்ணல. எந்த யூனிவர்சிட்டிலேருந்து வந்திருக்கு? ஓ, கல்கட்டா யூனிவர்சிட்டி. அப்போது ஜிஏயும் என்னையை விட்டுட்டு கல்கட்டா வரைக்கும் போக போகிறேன். இன்னும் எங்க படிக்கிறதுனோ டிசைட் பண்ணல. சாரு, நான் சொல்றபடி செய். நீ எந்த காலேஜில் வேணா படி, எந்த கோர்ஸ் வேணாலும் படி, ஆனா உன் கூட படிக்கிற பையகள்ல ஷாருக் கான் மாதிரி, சல்மான் கான் மாதிரி எவனா ஒரு கான் இருப்பான், அவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன சிரிக்கிற? டபுள் பர்பஸ், படிப்பு படிப்பு, கல்யாணம் கல்யாணம். இது எந்த யூனிவர்சிட்டிலேருந்து? என்ன, உனக்கு பிடிக்காத யூனிவர்சிட்டி அது? அப்பாவி பெண்ணே, உன் அப்பாவை சொக்க வைத்து பின்னாளில் சுற்ற வைத்து அப்பாவை யார் என்று அறிந்தாயா? அறிந்தாயா? பட்டாபி சார், ஞாபகம் இருக்கா, 6 மாசத்துக்கு முன்னாடி இதே மாதிரி மொட்டை கடிதாசி கொரியரில் வந்துச்சு, அப்புறம் இமெயிலில் வந்துச்சு, அப்புறம் சொல்லி வச்ச மாதிரி ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு. ஆ, நேற்று என் ஸ்கூட்டி மேலே கூட இதே மாதிரி கவிதை எழுதி ஒட்டியிருந்தது. சாரு, சத்தியமாக எனக்கு தெரிஞ்சு இந்த லெட்டர் வித்யாசங்கர் யூனிவர்சிட்டியில தான் வந்திருக்கணும். ஏன்னா அவ தான் இதில் எக்ஸ்பர்ட். ஜியை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இப்படி தான் கவிதை கவிதையாக எழுதி கார் கண்ணாடியில் ஒட்டினான். இதெல்லாம் ஒரு கவிதை, ஜியை பற்றி அவதூறு சொல்லி சீப் டேஸ்டில். வித்யாசங்கர் அப்படி தானே, அவ மாதிரி தான் இருக்கும் அவ கவிதையும். பட்டாபி சார், வித்யாசங்கர் தான்னு கன்ஃபார்ம்டாக சொல்கிறீங்களா? ஓ, டவுட்டை நான் இப்போ கிளியர் பண்ணுறேன் பார். ஹலோ வித்யாசங்கர். ஹா, ஹலோ பட்டாபி சார், சொல்லுங்கள். அடியே, எனக்கு ஒரு சின்ன டவுட். அதை பெரிய ரைட்டர் செல்வி வித்யாசங்கர் தான் தீர்த்து வைக்கணும். ம், தீர்த்துட்டா போச்சு. தீர்த்துட்டா போச்சுங்கிறா, விட்டா ஆளைய தீர்த்துருவா, அப்பேற்பட்ட ஆளுவ. ஹலோ, என்ன டவுட் சொல்லுங்கள் பட்டாபி சார். ஆ, புதையல் மர்மம் அறிந்தாயா, எங்கே என்று தெரிந்தாயா? இது நான் எழுதின கவிதையில் ஒரு பார்ட். அறிந்தாயா ஓகே, தெரிந்தாயான்னு எழுதலாமா? இலக்கண பிழையாடாது. அறிந்தாயா தெரிந்தாயா, ரைமிங்ல எழுதலாமே, தப்பில்ல. கவிதையில் இதெல்லாம் சகஜம் அப்பா. ஓ, அப்பாவை யாரென அறிந்தாயா தெரிந்தாயா, இப்படி கூட எழுதலாம் தானே, தப்பில்லையே. என்ன பேச்சே காணோம்? வித்யாசங்கர், 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 வித்யாசங்கர். இப்போ என்ன சொன்னீங்க? சரியா கேட்கல, மறுபடி சொல்லுங்க. ஹலோ, 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 ஹலோ பட்டாபி சார், ஹலோ. எப்பவுமே லொடலுடன் பேசிட்டு இருக்கிற வித்யாசங்கர் தான் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் சைலண்ட் ஆயிட்டா. இந்த சைலன்ஸ் தான் அவ தான் இந்த லெட்டர் எழுதியிருக்காங்கிறதுக்கு ஆதாரம். இத பாருப்பா, இந்த பொண்ணை காதலிச்சது, ஏமாத்தினது, குழந்தை கொடுத்தது, ஏன் இதுக்கெல்லாம் கற்பழிப்பு, நம்பிக்கை துரோகம், உன் மேல ஏகப்பட்ட கேஸ் போடலாம். ஆனா இந்த விஷயமா அந்த பொண்ணு ஒரு எழுத்து கூட புகார் கொடுக்கல. ஆனா இப்போ
அவங்க குழந்தைய நீ கடத்திட்டு போய் கொன்னுட்டு தான் உன் மேல கேஸ் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அந்த குழந்தைய யாராவது கொலை பண்ணி அந்த பாடி எங்களுக்கு கிடைச்சா கொலைப்படி உன் மேலதான் விழும். அதுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும். பேசாம ஒத்துக்க. அந்த குழந்தை என்ன பண்ண சார்? அது ஏன் குழந்தை சார்? ஏன் ரத்தம்? என்னோட வாரிசு சார். என்னதான் ஒருத்தர் மோசம் பண்ணவனா இருந்தாலும் தான் குழந்தைய கொள்றதுக்கு உனக்கு மனசு வராது சார். நான் என் குழந்தைய கடத்துறதுக்கு ட்ரை பண்ணேன். என் ஃப்ரெண்டு ஷிவாவும் ஹெல்ப் பண்ணுறேன்ண்ணா. ஆனால் குழந்தைய நான் எதுவும் பண்ணல சார். நம்புங்க சார், ப்ளீஸ் சார். அப்போ அது உன் குழந்தை தான். இத்தனை நாளாக நீ சொன்னதெல்லாம் பொய், போட்டதெல்லாம் வேஷம், நடிப்பு. சாரி. அப்புறம் என்னம்மா? அவன்தான் குழந்தைக்கு அப்பான்னு ஒத்துக்கிட்டானே. இனிமே முறையா கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துவான் சார். அப்ப என் குழந்தை? கவலைப்படாத, உன் குழந்தை எங்கேயும் போகல. அது பத்திரமா எங்க வீட்டுல கோக்கிலாட்டு தான் இருக்கு. நிஜமா சொல்றீங்களாம்மா? சத்தியமா சொல்றேன், உன் குழந்தை அப்படிலாம் விட்டுருவேனா? அது பத்திரமா இருக்கு. சரி மேடம், நான் வந்த வேலை முடிஞ்சது, நான் கிளம்புறேன். தினேஷ், நீ யாரு, எப்படிப்பட்டவன் எல்லாம் எனக்கு ஆரம்பத்திலே தெரியும். தினேஷ், உன்கிட்ட ஏமாந்து போன இந்த மைத்திலி என்னோட ஃப்ரெண்ட் நிர்மலாவோட சிஸ்டர். இவளுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்காக தான் இந்த நாடகம். தினேஷ், காதல் ரொம்ப புனிதமானது. அதை உன்ன மாதிரி ஆட்கள் அழுக்காக்கியும் அசிங்கப்படுத்தியும் அது இன்னும் அழகா உயிர் துடிப்போடு இருக்குன்னா அதுக்கு காரணம் மைத்திலி மாதிரி காதலிகள். அவளுக்கு தகுந்தவன் நீ இல்லைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அவன் கூட தான் வாழணும்னு ஆசைப்படுறான். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். என்ன சக்திவேல் சார், எல்லாம் நிக்த பாலா டைரக்டர் சீரியல பத்தி உங்களுக்கு எழுதுறாங்க போல இருக்கு. ஆமா, என்ன பத்தி ஏதாவது கேட்டு எழுதுறாங்களா இல்ல? ஹலோ, இதெல்லாம் சீரியலுக்கு வந்த லெட்டர்ஸ் இல்ல, இதெல்லாம் எனக்கு வந்த லெட்டர்ஸ். 5th பில்லர் மீட்டிங்ல என்னோட ஸ்பீச்ச பார்த்துட்டு எனக்கு எழுதி அனுப்புறாங்க. ஓஹோ, அப்ப எல்லாமே மிரட்டல் கடிதாசின்னு சொல்லுங்க. அப்பப்போ அது மாதிரி வரும். அப்ப அதெல்லாம் லவ் லெட்டர்ஸ். லவ் லெட்டர்ஸா? உங்கள் நேர்மை, துணிச்சல், கம்பீரம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த காலத்தில் இப்படி ஒருத்தரா உங்களை மாதிரி 100 பேர் இருந்தால் போதும், இந்த நாட்டையே நம்ம முன்னேற்றிடலாம், இப்படிலாம் எழுதி வரும். அப்புறம் கடைசியாக நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக மேன்லியாக இருக்கீங்க, உங்களை எப்போ மீட் பண்ண வரலாம் இப்படிலாம் கேட்டு எழுதியிருப்பாங்க. அப்படியா? இன்ட்ரெஸ்டிங். ஆனால் என்னால் நம்பவே முடியல. நம்பவே வேணாம். இந்தா, நீயே படிச்சுப்பாரு.
ஏ சக்திவேல் சார், பிட்வீன் யூ அண்ட் மீ, இதிலிருந்து ஒரு பொண்ணு நீங்கள் செலக்ட் பண்ணலாமே. வை நாட், செலக்ட் பண்ணலாம், லவ் பண்ணலாம், கல்யாணம் கூட பண்ணிக்கலாம். ஆனால் ஃபைனலாக கிளைமேக்ஸில் என்ன ஆகும், நமக்கு எதுக்கடா ஊரோம்பு, நாடு எக்கேடு கெட்டு போனால் நமக்கு என்னன்னு நம்மளே சராசரி ஒரு மனுஷனாக மாத்திடுவா வரப்போகிற மகராசி. இதெல்லாம் நமக்கு தேவையா? சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன் சக்திவேல் சார். பேசாம சாரு கிட்ட சொல்லி இந்த லெட்டருக்கெல்லாம் பதில் எழுத சொல்லலாமே. வித்யா, மொட்டையா சாரு கிட்ட போய் லெட்டர்னு சொன்னா அவளுக்கு என்ன புரியும் பாவம்? ஆமாமா, மொட்டை கடுதாசியில எல்லாம் மேடம் வித்யாசங்கர் தான் எக்ஸ்பர்ட். சாரு, அந்த லெட்டர்ஸ் எல்லாம் நான் தான் எழுதினேன். உன் காதல எங்க அப்பா ஏத்துக்கல, அதனால அவர் மேல சேத்த மாதிரி இறக்கிறேன். இங்க பாரு சாரு, என் நாக்கு வேணா போய் பேசும், என் பேனாக்கு பொய் எழுத தெரியாது. நான் எழுதுனதெல்லாம் உண்மைதான். உண்மையை எழுதுறவங்க துணிச்சலாம் உங்க பேரை எழுத வேண்டியதானே? ஏற்கனவே உனக்கு என் மேல நல்ல அபிப்பிராயம் இல்லை. என் பேரை போட்டு எழுதியிருந்தா நீ இக்னோர் பண்ணிருப்ப, அப்பவே கிழிச்சு போட்டிருப்ப. இப்போ நான் அதை இக்னோர் பண்ணிட்டேன். இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டான்னு வார்ன் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். ஏன் மறுபடியும் அரேவியா? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். தாராளமா கொடுத்துக்கோ. இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வித் சம்படி எல்சஸ் வைஃப் னு உங்க அப்பாவை தான் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுவாங்க. வித்யா சங்கர், சும்மா கத்தாத. நான் என் கண்ணால பார்த்தேன், உங்க அப்பா ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிறது யாரோட தெரியுமா? பிரியா மோகன். பிரியா மோகன் சென்னைக்கு வந்தது உனக்காக இல்ல, உன் அப்பாவுக்காக. உன்கிட்ட பழகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு உன் அப்பாவை தெரியுமோ என்னவோ? என்னுடைய சந்தேகம், அவங்களுடைய கள்ள உறவுக்காக உன்னுடைய நல்ல நட்பை யூஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன பார்த்து கத்தாத, போய் உங்க அப்பாவையும் அந்த பிரியா மோகனையும் நல்ல க்ளோஸா வாட்ச் பண்ணு. உண்மை என்னன்னு உனக்கே தெரியும். என்ன வித்யா இது? நீ இப்படி நடந்துப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சாருக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வேணாம் நான் உங்ககிட்ட அன்றைக்கி சொன்னேன்ல. சாருக்கு எதுவும் தெரிய வேண்டாம் அப்படிங்கிறது உங்க ஒப்பீனியன். சாருக்கு எல்லா விஷயமும் தெரியணும் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஓகே ஓகே, இந்த பிரச்சனை என்னைக்காவது ஒரு நாள் சாருக்கு தெரிய தான் போகுது, அதை ஃபேஸ் பண்ண தான் போற, அதுக்காக நீ அவட்ட முன்னாடியே சொல்லிட்ட, அதெல்லாம் ஓகே. ஆனால் நீ நேசிச்ச காதலிச்ச மதனோட பேரை நீ போய் இப்படி கரப்படுத்தலாமா? நான் மிஸ்டர் மதனை டீப்பா உண்மையா லவ் பண்ணேன், ஸ்டில் லவ். அதனாலதான் இந்த காரியத்தை பண்ண. புரியல மதன் சாரோட இந்த தப்பான உறவு என் கண்ணில் பட்ட மாதிரி மற்றவங்க கண்ணிலையும் நிச்சயமா படும். இதே ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டர் பார்த்தாங்கன்னா கண்ணு மூக்கு வச்சு இஷ்டத்துக்கு எழுதுவாங்க. அவர் ஒரு ஹீரோவா நல்லவரா பார்த்த ரசிகர்கள் மத்தியில அவரோட இமேஜ் அப்படியே சரிஞ்சிடும். மதன் சாரோட வீழ்ச்சிய என்னால சகிச்சுக்க முடியாது. சாருக்கு தெரிஞ்சா நிச்சயமா அவங்க அப்பா கிட்ட கேட்பா. அப்போ மதன் சார் மாறுவாரு, இல்ல அட்லீஸ்ட் அந்த பிரியா மோகனை கல்யாணம் பண்ணிக்குவார். அவருடைய இமேஜ் காப்பாற்றப்படும். என்னுடைய ஹீரோ எப்பவும் ஹீரோவாகவே இருக்கணும். சாரி, என்னோட ஹீரோயினை நான் தப்பாக நினச்சிட்டேன். ஐயோ, இப்போதான் ஒரு காஃபி குடித்தேன், அதுக்குள்ள இன்னொரு காஃபியா? பரவாயில்ல, உடம்பு எப்படி இருக்காண்டி? அதான் ஏன் உட்காந்துட்டேனே. நாளைக்கு டியூட்டி ஜாயின் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஒரு சாதாரண காய்ச்சல் வந்து ஒரு வாரம் படுக்க போட்டுடுச்சுல்ல? என்னை கேட்டா இன்னும் நீங்க 3 days கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வேலைக்கு போலாம். ஐயோ, இன்னும் ஒரு 3 நாள் இப்படி படுத்து கிடந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் போன காய்ச்சல் மறுபடியும் வந்துடும். ஐயோ, அப்ப நீங்க வேலைக்கு போறதுதான் பெட்டர்.
ஆண்டி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன மீரா? அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீங்க தப்பா எடுத்துப்பீங்களோன்னு பயமா இருக்கு. என்ன, இந்துவோட சமாதானமா போயிடுங்க, நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன், அதானே? நோ நோ, பியூர்லி அது உங்களோட பர்சனல் மேட்டர். அதில் நான் தலையிடக்கூடாதுன்னு நீங்கள் ஆரம்பத்திலேயே கண்டிஷன் போட்டிருக்கீங்க. நான் சொல்ல வந்த விஷயமே வேற. ஆண்டி, இந்த வீடு, இந்த ரூம், இதெல்லாம் உங்களுக்கு கன்வீனியண்டாக இருக்கா? ஒரு குறையும் இல்லை. ஆண்டி, பெசநகர் கற்பகம் கார்டனில் எங்கள் கம்பெனிக்கு சொந்தமான ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அது இதை விட வசதியாக இருக்கும். உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கும் பக்கம். ஏ, என்னை இங்கேருந்து காலி பண்ணிட்டு போக சொல்றியா? சிச்சே, நான் அப்படிலாம் சொல்ல வரல. இல்லை, நெக்ஸ்ட் வீக் ஸ்டேட்ஸ்லேருந்து என்னோடய இல்லாஸ்லாம் வராங்க. என்னதான் அவங்க பையனுக்கும் எனக்கும் டிவோர்ஸ் ஆயிருந்தாலும், இன்னைக்கு வரைக்கும் நான் தான் அவங்க மருமகன். என் மேலே அவ்வளோ பாசம், அஃபெக்ஷன். அவங்க எப்போ சென்னைக்கு வந்தாலும் வெளியில் ஹோட்டலில் தங்க மாட்டாங்க, இங்கே தான் ஸ்டே பண்ணுவாங்க. நீங்கள் இருக்கிறது நிச்சயமாக அவங்க இன்கன்வீனியண்ட்டாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. நீங்களும் அதே மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இல்லை, உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னா அதுக்கு மாற்று ஏற்பாடு தான் இந்த கெஸ்ட் ஹவுஸ். பெசன்ட் நகரில் அக்ஷய ஹோம்னு ஒன்று இருக்குது. போர்டிங், லாட்ஜிங் எல்லா வசதிகளும் அங்கே இருக்குது. தேவையான பணம் கட்டிட்டா போதும். எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்கள் கெஸ்ட் ஹவுஸ் போகிறதும் அந்த ஹோம் போகிறதும் ஒன்று தான். பெட்டர் நான் அந்த ஹோம்க்கே போகிறேனே. பரவாயில்லம்மா, உன்னுடைய பொசிஷன் எனக்கு புரியுது. இட்ஸ் ஆல் ரைட். என்ன விஷயம்? அது சாரு அங்க இருக்காளான்னு கேக்கலான்னு. சாரு இங்க இல்லையே. சரி, நீங்க எனக்கு எதுக்காக ஃபோன் பண்ணீங்க? அது சாரு அங்க வந்தாளா இருக்காளான்னு கேக்கதா. சாரு இங்க வரலையே. ஓ, அங்க வரலையா? அப்புறம் அப்புறம்
பிரியா மோகன் தான் சொல்லணும். என்னது பிரியா மோகனா? சரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சும்மா தான் இருக்கேன். நானும் தான். தனிமை ரொம்ப கஷ்டமானது இல்ல? ஆஃப் கோர்ஸ். இந்த 18 வருஷத்துல அது உங்களுக்கு பழகிருக்கணுமே. எனக்கு பழகிடுச்சு. ஃப்ரீயா இருந்தா வாயேன், கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்போம். சாரி, இஷ்டம் இல்லைன்னாவோ வேற வேலை இருந்தாவோ வேண்டாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வரேன். எப்போ வரேன்? எப்போ வேணாலும். இப்போ இதோ 15 மினிட்ஸில் வந்துடுறேன்.